அனைவருக்கும் வணக்கம். பொன்னியின் செல்வன் நாவல உங்களுக்காக கதையா சொல்ல போறது வள்ளி. போன அத்தியாயத்துல வந்தியத்தேவன் அரசல் ஆற்றங்கரை ஓரமா தஞ்சாவூர் போனதையும், போற வழியில அரசல் ஆற்றுல பெண்கள் அலற சத்தம் கேட்டதையும், அவங்கள காப்பாத்துறதுக்காக இவன் கிட்டக்கு போய் பார்க்கும்போது அங்க ஒரு முதலை இருந்ததையும், அது மேல இவன் வேல் எரிஞ்சு கொல்ல முயற்சி பண்ணும் போது அந்த பெண்கள் எல்லாம் சிரிச்சதையும் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த அத்தியாயத்துல இளைய பிராட்டியான குந்தவையும் கொடும்பாலூர் இளவரசியான வானத்தையும் ஜோசியர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அந்த படகுல இருந்த மத்த பெண்கள்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம் புதுவெள்ளம், அத்தியாயம் 15, வானத்தியின் ஜாலம். இளைய பிராட்டி குந்தவையும் வானத்தியும் ரதத்துல ஏறி குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா படகுல இருந்த மத்த பெண்கள் எல்லாருமே வந்து வானத்திய பத்தியும் குந்தவைய பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு குந்தவை ஒரு வேலையை செய்ய சொல்லிட்டு போயிருக்கா, அதையும் அவங்க செய்யறாங்க. அது என்னன்றத நம்ம இப்ப பாப்போம். அடியே தாரகை, இந்த கொடும்பாலூர்காரிக்கு வந்த யோகத்தை பாருடி, அவ மேல இந்த இளைய பிராட்டிக்கு அப்படி என்னடி ஆசை அப்படின்னு ஒருத்தி கேக்குறா. ஆசையும் இல்ல ஒண்ணும் இல்ல வாரிணி, 4 மாசமா இந்த பொண்ணு வந்து கிறுக்கு பிடிச்சவ மாதிரி சுத்திட்டு இருக்கா, அப்பப்ப மயக்கம் போட்டு வேற கீழே விழுந்துடுறா. தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு அப்படிங்கறதுனால இளைய பிராட்டிக்கு ஒரு கவலை அவ மேல. அதனாலதான் வானத்திக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேக்குறதுக்காக ஜோசியர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஏதாவது பேய் பிசாசு சேட்டையா இருக்கலாம், அப்படி இருந்துச்சுன்னா ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு அதை ஓட்டணும் இல்லையா அப்படின்னு தாரகை சொல்லியிருக்கா. பேயும் இல்ல பிசாசும் இல்லடி, இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்க போகுது, இவளே 100 பிசாச ஓட்டி விடுறவ மாதிரி இருக்கா அப்படின்னு வாரிணி பேசியிருக்கா. வானத்தி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்கு தாண்டி, இப்படி எல்லாம் செஞ்சாதானே மெதுவா இளவரசரை இவளோட வலையில போட்டுக்கலாம் அப்படின்றது அவளோட எண்ணம் அப்படின்னு இன்னொருத்தி சொல்ல, நிரவதி சொல்றது சரிதான், அது மட்டுமா அன்னைக்கு தீபத்தட்ட கையில வச்சிருந்தாலே அதை எப்படி கீழே போட்டா பாத்தீங்களா, அது கூட இளவரசர் இவளை கவனிக்கணும் அப்படின்றதுக்காக செஞ்ச காரியம்தான். 2 கையில புடிச்சிருக்க தட்டு எப்படி தவறி கீழே விழும், அது மட்டும் இல்லாம நம்ம இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து பயப்படுறதுக்கு அப்படின்னு வாரிணி கேட்க, உடனே மூர்ச்சி போட்டு விழுந்த மாதிரி அவ வந்து ஒரு பாசாங்க செஞ்சா பத்தியா, எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேணும் தெரியுமா அதுக்கு அப்படின்னு நிரவதி சொல்லியிருக்கா. இவ செஞ்ச பாசாங்க விட அதை நம்பி குந்தவையும் இளவரசரும் ஏமாந்து போனாங்க பத்தியா, அதுதான் பெரிய வேடிக்கையே அங்க அப்படின்னு செந்துரு சொல்ல, இப்போ எல்லாம் பொய் புனை சுருட்டு ஜாலம் மாயாஜாலம் இதெல்லாம் செய்யறவங்களுக்கு தான் காலம் அப்படின்னு வந்தாகி சலிப்பா சொல்லியிருக்கா. யுத்தத்துக்கு கிளம்பி போன இளவரசர் திரும்பி வந்து வானத்திய பாத்துட்டு போனாரே, இதை விட வேற என்னடி வேணும், அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பழிச்சிருச்சு பத்தியா அப்படின்னு வாரிணி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இளவரசர் அவ்வளவு மேன்மை குணம் உடையவர், ஒரு பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு கேட்ட உடனே அவளை பார்த்து விசாரிக்காம போவாராடி, இதுல இருந்து நீ ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு தாரகை அவளை சும்மா இருக்க சொல்லியிருக்கா. இளவரசரை பத்தி நீ சொல்றது உண்மைதான், அவரை மாதிரி ஒரு குணசாலி இந்த ஈரேழு உலகத்திலயுமே யாருமே இருக்க முடியாது, கதைகள்ல காவியங்கள்ல கூட இந்த மாதிரி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்றது வேற, இவ இந்த வானத்தை மயக்கம் போட்டு விழுந்தாலே அது என்ன மயக்கம் தெரியுமா, அதை கேக்குறதுக்கு ஜோசியரிடம் ஏன் போகணும், என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன் அப்படின்னு வாரிணி சொல்ல, அது என்ன மயக்கம்டி, எங்களுக்கு தான் கொஞ்சம் சொல்ல அப்படின்னு செந்துரு கேட்க, வாரிணி செந்தருவோட காதோட போய் ஒரு ரகசியம் சொல்லியிருக்கா. அதுக்கு என்னடி ரகசியம் சொன்னாவ, எங்களுக்கு தெரியக்கூடாதா என்ன அப்படின்னு நிரவதி கேட்டிருக்கா. அது சாதாரண மயக்கம் இல்லையாண்டி, மையல் மயக்கமாம் அப்படின்னு செந்திரு சொல்ல, உடனே அங்க எல்லாருமே கலகலன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டோன்னு அந்த நதி ஓரத்துல இருக்கிற மரங்கள்ல இருந்த பறவைகள்லாம் வந்து சடசடன் ரெக்கை அடைச்சிக்கிட்டு பறந்து போயிருச்சான். நம்ம இளவரசர் இலங்கையில இருந்து திரும்பி வந்தா மறுபடியும் இவ வந்து மயக்கப்பொடி போட பாப்பா, அதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நிரவதி எல்லாரையும் எச்சரிச்சிருக்கா. இளவரசர் திரும்பி வரத்துக்குள்ள இந்த வானதி பைத்தியம் பிடிச்சு பிதற்ற ஆரம்பிக்கலன்னா என் பேரு தாரகை இல்ல தாடகைன்னு மாத்தி வச்சுப்பேன் அப்படின்னு தாரகை சபதம் செஞ்சிருக்கா. அது கிடக்கட்டும்டி, இளைய பிராட்டி செய்ய சொன்ன அந்த காரியத்தை அவங்க வரத்துக்குள்ள நம்ம செய்ய வேண்டாமா, வாங்க போய் அதை செய்வோம் அப்படின்னு மந்தாகினி எல்லார்கிட்டையும் சொல்ல, அதுக்கப்புறமா அந்த பெண்கள் எல்லாருமே அந்த படகு கடியில ஏற்கனவே கொஞ்சம் தூக்கி இருந்த பலகைய பெயர்த்து வெளியில் எடுத்திருக்காங்க. அந்த பலகை கடியில பார்த்தா ஒரு நீளமான இடத்துல ஒரு பெட்டி மாதிரி இருந்திருக்கு, அந்த பெட்டியை திறந்தா அந்த பள்ளத்துக்குள்ள வந்து ஒரு முதலை கடந்திருக்கு, அது செத்து போன முதலையோட உடம்ப பதம் படுத்தி அதுக்குள்ள வந்து பஞ்சையும் நாரையும் உள்ள திணிச்சு பொம்மை முதலை மாதிரி செஞ்சிருக்காங்க. அதை எடுத்து வெளியில வச்சுட்டு படகு என்ன பண்ணிருக்காங்க, கொஞ்சம் முன்னாடி ஓட்டிட்டு போய்
நதிக்கரை ஓரத்துல ஒரு பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு அந்த படகை கொண்டு போயிருக்காங்க. கொண்டு போயிட்டு ஒரு பெரிய மரத்தை பார்த்து, அதோட வேர் நல்லா பெருசா அடிமரம் மாதிரி வளர்ந்துருக்கிற இடத்துல வந்து இந்த முதலைய அந்த இடத்துல போட்டிருக்காங்க. போட்டுட்டு அந்த முதலையோட உடம்பு பாதி தண்ணியில இருக்கிற மாதிரியும் பாதி வந்து அந்த வேர் மேல சாஞ்சிருக்கிற மாதிரியும் போட்டுட்டு, அது வந்து தண்ணியில மிதந்து போயிடக்கூடாதுன்னு ஒரு கயிறை வந்து கட்டி படகோட சேர்த்து கட்டியிருக்காங்க. அந்த கயிறை தெரியாம தண்ணிக்குள்ளேயே மறைச்சிருக்காங்க. இப்போ அந்த முதலையை பாக்குறதுக்கு நிஜமான முதலை மாதிரியே இருக்குது. அது நல்லா வாயை பெருசா திறந்துட்டு பயங்கரமா காட்சி தந்திருக்கு. ஏண்டி மந்தாகினி, எதுக்காக இந்த பொம்மை முதலையே இந்த மரத்தடியில இப்படி வைக்க சொல்லிட்டு போயிருக்காங்க இளையா பிராட்டி அப்படின்னு தாரகை கேட்க, உனக்கு தெரியாதா, வானதி ரொம்ப பயந்தாங்குழியா இருக்கால்ல, அவளோட பயத்தை போக்கி அவளை தைரியசாலியா மாத்துறதுக்காக அப்படி பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு மந்தாகினி விளக்கம் கொடுத்துருக்கா. எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா வானதி இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போலயே அப்படின்னு நிரவதி சொல்ல, அப்படி ஏதாவது பேச்சு வந்தா நான் அந்த வானதிக்கு விஷத்த கொடுத்து அவளை கொன்னுடுவேன், பாத்துட்டே இரு அப்படின்னு பொறாமப்படுற வாரிணி சொல்லிருக்கா. நீ இப்படி எல்லாம் எரிச்சல் அடைறதுக்கு காரணமே இல்ல. மானியக்கேடத்து ரெட்டை மண்டல சக்கரவர்த்தியும் வேங்கி நாட்டோட மன்னரும் கலிங்க தேசத்து ராஜாவும் வடக்கு பக்கம் இருக்கிற ரொம்ப தூரத்துல இருக்கிற கண்ணூச்சி சக்கரவர்த்தி கூட நம்மோட இளவரசருக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு காத்திருக்காங்களாம். அப்படி இருக்க இந்த கொடும்பாலூர் வானத்தையே யாரடி லட்சியம் செய்ய போறாங்க அப்படின்னு மந்தாகினி எல்லாருக்கும் சமாதானம் சொல்லியிருக்கான். நீ சொல்ற மாதிரி பார்த்தா அரசர்கள்லாம் காத்திருக்கலாம் தான், ஆனா நம்மளுடைய இளவரசரோட விருப்பம் என்னங்கிறது தானே முக்கியம். அவர் சொல்லியிருக்காராம், நான் எப்பயாவது கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னா தமிழகத்து பெண்ணை பார்த்துதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருக்காராம். உனக்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு செந்தூர் சொல்ல, அப்படின்னா ரொம்ப நல்லதா போச்சு, நம்ம எல்லாரும் சேர்ந்து தனித்தனியா நம்மளோட கைவரிசையை காட்டிட வேண்டியதானே. இந்த வானத்தியால முடியற காரியம் நம்மளால முடியாதா என்ன, அவகிட்ட இருக்கிற மயக்கப்பொடி நம்ம கிட்ட இல்லையா என்ன அப்படின்னு தாரகை சொல்ல, இப்படி எல்லாம் இந்த பெண்கள் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறதுக்கான ஆதாரமான நிகழ்ச்சி என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த அத்தியாயத்துல பாப்போம். இத்தோட இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றதுங்க. அடுத்த அத்தியாயத்துல குந்தவையோட தோழிமார்கள் எல்லாருமே ஏன் வானத்தி மேல பொறாமப்படுறாங்க, இவங்க இப்படி பேசுறதுக்காக காரணமா இருக்கிற அந்த நிகழ்ச்சி என்ன, எப்போ நடந்தது அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் பார்ப்போம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு கண்டினியூஸா உங்க சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்துக்காக காத்திருங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். Thank you.